நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட போராட்டங்கள் மத்தியில் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை குறித்து வேதத்தின் துணை கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் பார்க்கும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட தொலைபேசி மற்றும் கடிதங்களின் மூலமாக தொடர்பு கொண்டு பைபிள் பாடங்களை கேட்டு வாங்குறாங்க, மாத பத்திரிகைகள் தமிழ் ஆங்கிலத்தெல்லாம் கேட்டு வாங்கி பயன்பெறுகிறார்கள். நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய ஜப விண்ணப்பங்களையும் இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களையும் ஆவிக்குரிய சந்தேகங்களையும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம், தொலைபேசியிலும் கூட தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம ஒரு அத்தியாவசியமான நம்முடைய வாழ்வுக்கு இன்றைய காலகட்டத்தில் அவசியமான ஒரு செய்தியை வேத வசனத்தின் துணை கொண்டு கேட்க இருக்கிறோம். அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை, நமக்கு தேவையான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். அது அவர் அனுபவித்தது, அவர் அந்த அனுபவித்து அது அந்த பாடத்தை அந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவரின் துணை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். அப்போ இந்த 1 அதிகாரத்தில் 3-11 வசனத்தில் அவர் கட்டப்பட்ட சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய போராட்ட நேரங்களிலே நாம் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை அவர் நமக்கு இந்த வேத வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் போராட்டமும் பிரச்சனையும் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அப்படிப்பட்ட நேரத்தில் அதை பாசிட்டிவாக எதிர்நோக்கி மகிழ்ச்சியாக எந்த மனநிலையோடு இருக்கணும் அப்படின்றத தான் அனுபவித்ததை தனக்கு நேர்ந்த சூழ்நிலையின் மூலமாக நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத வசன பகுதிகளை எழுதும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் கட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் அதே சூழ்நிலை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த கருத்து என்ன அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்குன்றது. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரீர பிரச்சனை, வியாதி, வேதனை, இப்படி தொடர்ச்சியா நிறைய பேருக்கு இருக்கலாம். அதை போல திருமணங்களிலே மனக்கசப்பு, பிள்ளைகளினாலே தொந்தரவு, வேலையில பிரச்சனை, இப்படி அநேக விஷயங்கள், இன்னும் பொருளாதாரத்தில் எப்போ பார்த்தாலும் கடன் வாங்கி அல்லது பொருளாதாரத்தில் சரியான திட்டமிடல் இல்லாமல் அதில் பிரச்சனை இப்படி அநேக போராட்டங்களை மனிதன் சந்தித்து கொண்டே இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கான தீர்வு தேவனுடைய திட்டத்தின்படி மனுஷன் தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டால் நிச்சயமாக உண்டு. அவர் எந்த மனுஷனும் இந்த மாதிரி சிக்கல்களோடு இருக்கணும்னு படைக்கலை, மனிதனாக தேடிக்கொண்டது. ஆனால் இந்த பிரச்சனைகளின் சூழ்நிலைகளிலே மனிதன் தன்னை சந்தோஷமாக வைத்து கொண்டு எப்படி வெளியில வரணும் அப்படின்றத தான் நாம தியானிக்க வேண்டும். குறிப்பாக எப்படி சந்தோஷமாக அவன் இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், ஒரு சாதாரண வாழ்வை எப்படி அவன் நடத்த முடியும் அப்படின்றதுக்கு தான் பவுல் நமக்கு 3-5 வசனங்கள்ல முதலாவது சொல்லுகிறாரு. போராட்ட பிரச்சனை நேரங்களிலே நீங்கள் தேவனுக்கு கடந்த காலத்தை நினைத்து நன்றி சொல்லுங்கள். மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா, முதலாவது தேவனுக்கு கடந்த காலத்தை நினைத்து நன்றி சொல்லுங்கள். 2-6-8 வசனங்களை நாம தியானிக்கும் பொழுது, படித்து பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இந்த
போராட்ட பிரச்சனை நேரங்களிலே மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தை நினைச்சு தேவனை உறுதியோடு நம்புங்கள். சோ கடந்த காலத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நிகழ்காலத்துல தேவனை உறுதியோடு நம்புங்க, எதிர்காலத்துல தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி காத்துருங்க. இந்த மூன்று விஷயத்தையும் செய்தால் நாம் போராட்டம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் கடந்து போக முடியும். சோ கடந்த கால நிகழ்வுகள் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நிகழ்காலத்துல தேவன் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்க, எதிர்காலத்துல தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி காத்துருங்க. இந்த மூன்று விஷயங்களையும் நாம செய்யும் பொழுது எல்லாமே தேவனை சார்ந்து இருக்கிறது. நன்றியோடு அவரை பார்க்கிறது, நாம அவர் மேல உறுதியாக நாம் அவரை பற்றி கொண்டிருப்பது அல்லது விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுவது நிகழ்காலத்தை நினைச்சு, எதிர்காலத்தை நினைத்து எதிர்காலத்திற்காக நாம ஜபத்தோடு அவர்கிட்ட காத்திருப்பது, இவைகளை நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் தான் எதை செய்து வெற்றி பெற்றாரோ அதை நமக்கு பகிர்ந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, பவுலோடையார் முதலாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத வசனத்தின் மூலமாக இந்த மாதிரி சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள்ல நீங்கள் கடந்த காலத்தை தேவனுக்கு நன்றி சொல்லும் இருதயத்தோடு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 10 வருஷம் பிலிப்பி மக்களோடு, பிலிப்பி அந்த பட்டணத்து மக்களோடு பவுலுக்கு தொடர்பு உண்டு, அவர்களோடு ஊழியம் செய்த அந்த ஒரு அனுபவம் உண்டு. அப்ப அவங்களுக்கு எழுதும் போது சொல்றாரு, உங்களிடத்தில் நான் இருந்ததை நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஃபாண்ட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு இன்பமான நினைவுகளை பகிர்ந்து கொண்டு இப்ப இருக்க இந்த கட்டுகளை அவர் என்ன செய்யறாரு, பொறுத்து கொள்கிறார், அல்லது அந்த மகிழ்ச்சியோடு அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் நமக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் பலவீனப்படும் பொழுது இன்பமான நினைவுகள், ஆரோக்கியமான நினைவுகள், யார் மீதாவது கசப்புணர்வு வரும் பொழுது அவர்கள் நமக்கு செய்த நன்மைகள், அவர்களோடு நாம் இணைந்து இருந்த பொழுது நடந்த நல்ல ஒரு விஷயங்கள், இவைகளை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவருக்கான பிலிப்பு பட்டணத்துல கூட அந்த ஊழிய நாட்களிலே அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கிறது, ஆனாலும் அவங்கள்ட்ட சந்தோஷமாய் அவர்களோடு இருந்ததை பற்றி பகிர்ந்து கொள்கிறார், அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். பாருங்களேன், 1 தெசலோனிக்கேயர் 2:2, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். பாத்தீங்களா, பாடு பிரச்சனை இருந்தாலும், அது ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்க அனுபவிச்சாலும் பவுல் சொல்றாரு, ஆனால் தைரியமாய் உங்களிடத்துல நாங்க இருந்த அந்த ஊழியம் செய்யணும்னு முடிவுல இருந்தோம் அப்படின்றத அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். 3:4 இந்த பிலிப்பியர் 1 சொல்லுகிறார், அவரு சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, திங்க் அபவுட் த பாஸ்ட் ஹாப்பிலி, அது அந்த நினைவுகள் சந்தோஷமானவைகளாக இருக்கட்டும். பழைய நினைவுகளை நாம் நினைக்கும் பொழுது அது தேவனுக்கு நன்றி சொல்லுகிற வண்ணமாக இருக்கட்டும் அப்படின்றத பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு ஊக்கம் தருகிற வார்த்தை பாருங்க, இல்லது ஒரு வாக்கு தத்துவம், இது விசுவாசம் உள்ள வார்த்தை இந்த வசனம். சகலமும் நன்மைக்காகத்தான் எனக்கு நடக்குதுன்ற பார்வைய எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்கும் பொழுது, இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நாம நினைக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்க எந்த காரியத்தையும் கடந்து செல்வாங்க. பவுல் அப்படிதான் இங்க பார்க்கிறார். பிரியமானவர்கள், இங்க பாருங்க, பவுலடியார் இங்கே இந்த வார்த்தைகளை ஏதோ நம்மை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்ல, ஆவியானவரின் துணை கொண்டு இங்கே அவர் தான் அனுபவித்ததை, தான் எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவராக இருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அழைக்கப்பட்டவர்கள அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்ன்றத அவரு அனுபவித்து சொல்லுகிறார். ஏன்னா பிலிப்பு பட்டணத்துல அவரு தவறாக அல்லது நியாயம் இல்லாமல் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு. அந்த ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டதை நம்மள மாதிரி சோர்ந்து போய் உட்கார்ந்து ஐயோ புலம்பி அழுகல, அதை ஏத்துக்கிட்டாரு. தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக இந்த இதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்றத ஏத்துக்கிட்டு என்ன நடந்துச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 16:16-34 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தான் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட சோகத்தை அவரு நினைச்சுக்கிட்டே சும்மா இருக்கல, ஆனால் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாலும் தேவன் இதை நன்மைக்காக மாற்றி தருவாருன்னு அவர் செயல்பட்டாரு, ஏத்துக்கிட்டாரு.
அங்கே சிறை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான் குடும்பமாக. அதுதான் தேவனுடைய திட்டத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடப்பதெல்லாம் தேவன் நன்மைக்காக மாற்றுவார் என்று சொல்லி. சரி, அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு அவரு அங்கிருந்து போர்சிபிளா அல்லது வலுக்கட்டாயமாக பிலிப்பு பட்டணத்துல இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார். ஐயோ அப்படியா, இப்படி பாச்சு, நான் வெளுக்கட்டாயமா இப்படி நான் ஊழியம் செய்ய முடியாம தரணெல்லாம் போச்சு அப்படின்னு அவர் சோர்ந்து போகல. மாறாக சென்ற இடங்களில் எல்லாம் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. சோ எல்லாமே தேவன் நன்மைக்காகவே தான் அழைத்த நபர்களுக்கு செய்து கொடுப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் அவருடைய அன்பிலே தொடர்ந்து நிலைநிற்க வேண்டும், அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, பவுலுடைய இந்த மனோநிலை தேவனுடைய உதவியை அவர் அப்படியே பெறுவதற்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்து இன்னும் சாதிப்பதற்கும் உதவியாக இருந்தது. இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏதாவது ஒரு சோதனை, அது பிரச்சனை, அது நம்ம தவறு பண்ணாத பொழுது வரும் பொழுது நம்ம ஆவி இப்படி நொறுங்கி போயிடுது, வெறுத்து போயிடுறோம் தேவன் மீதும் சரி கிறிஸ்தவ வாழ்க்கையின் மீதும். ஆனால் அவசியம் இல்லை. வாக்கு தத்தங்களை நம்பி, தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி, வசனத்தின் வல்லமையை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது ரோமர் 8:28 சொன்னதுபடிதான் எல்லாம் நன்மை கேதுவாக நடக்கும். இப்ப நடக்கும் பொழுது அது நன்மையாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எண்ட் ரிசல்ட் வில் பி ஃபார் குட் அப்படின்றத மட்டும் நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பவுல் இந்த பிலிப்பி பட்டணத்து மக்கள்கிட்ட எழுதும் பொழுது இங்க ஜெயில இருந்தாலும் ஐயோயோ என்னை ஜெயில போட்டாங்க, நான் என்ன செய்வேன், வெளியில வர முடியல, ஒன்னும் செய்ய முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, இதையெல்லாம் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளல. தான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது கூட அந்த மக்களுக்கு எழுதுற கடிதத்துல உங்களோடு இருந்தப்பெல்லாம் நீங்க என்னென்ன செஞ்சீங்க, நீங்க எவ்வளவு தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தீங்க, நான் எவ்வளவு உங்களால ஊக்கமடைந்தேன், எவ்வளவு தேவநாம மகிமைப்பட்டதுன்ற மாதிரியான வார்த்தைகளே பகிர்ந்து கொள்கிறார். பாருங்க, பிலிப்பியர் 1:19 அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். பாருங்க, அவர் பேசுகிற வார்த்தைகள், எழுதுகிற விஷயங்கள் பாருங்க. அவங்க தனக்காக ஜெபித்ததின் மூலமாக நடந்த நன்மைகள் அல்லது நடக்கும் அப்படின்றதெல்லாம் வெளிப்படுத்தி எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, இப்படிப்பட்ட ஒரு நினைவு தான் நாம் இக்கட்டு பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, 4 பிலிப்பியர்ல 15:16 மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 அனுப்பினீர்கள். நல்லது பிரியமானவர்களே, நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். பவுல் இக்கட்டான ஜெயில இருக்க சூழ்நிலையில கூட இந்த மக்களுக்கு எழுதும் பொழுது இன்பமான நினைவுகளை அவங்க ஊக்கமடையும்படியாக எழுதுகிறார். தன்னுடைய புலம்பல்களை அவர் என்ன செய்யல, எழுதல. நீங்க எனக்காக ஜெபிச்சீங்க, பெரிய மாறுதல் நடந்தது, நீங்க எனக்காக ஊழியங்களுக்கு கொடுத்தீங்க, அதனால எவ்வளவு பெரிய நன்மைகள் நடந்தது, இப்படியாக நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். நான் முதல் குறிப்பு இந்த வசன பகுதியிலே 3-11 வசன பகுதியிலே நாம் பார்த்தது இதுதான். இக்கட்டு பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளிலே நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, பழைய நினைவுகளை தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பாருங்கள், நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு இதை தான் நாம தியானித்திருக்கிறோம். இன்னும் வர போற வாரத்துல இன்னும் மற்ற 2 குறிப்புகளை ஆழமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனை போராட்டக்குரிய நேரங்கள்ல நாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா, பின்னால பார்க்கும் பொழுது அல்லது நடந்து முடிந்தவைகளை பாஸ்ட பத்தி நாங்கள் நினைக்கும் பொழுது அதை தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக, as a thanksgiving to God, அந்த விதமாக நாம் பார்க்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இந்த சூழ்நிலையை கடந்து போக முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால தான் அப்படிப்பட்ட மனோநிலை இருந்ததுனால தான் ஜெயில கட்டப்பட்டு இருந்தாலும் பவுல்னால மகிழ்ச்சியாக தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக, நீங்க இப்படி செஞ்சீங்க அது பெரிய மாறுதல் உண்டாச்சு, நீங்க இப்படி எல்லாம் கொடுத்தீங்க அது பெரிய மாறுதல் உண்டாச்சு, உங்களை நினைச்சு நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன்னு அந்த விதமாக தானும் மகிழ்ச்சி ஆகிறாரு. எழுதுகிறதை வாசிக்கிறவர்களையும் ஊக்கப்படுத்துகிற விதமாக, தேவனிடத்திலே அவர்களை நோக்கி பார்க்க வைக்கிற விதமாக அவர் எழுதுகிறார். தேவன் இதைத்தான் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளிலே பழையவைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், நடந்தவற்றை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம்
நம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வோம். தேவன் தாமே இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய கிருபையும் அருளும் ஆசியும் இப்படிப்பட்டவர்களோடு நிச்சயமாக எப்பொழுதும் இருக்கும். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான போராட்டத்திற்குரிய பலவீனமான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நீர் சர்வ வல்லமையுள்ளவர், உமாலே ஆகாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் மாறக்கூடும். எங்களுடைய மனோநிலையை நாங்கள் உமக்கு பிரியமாய் உமக்கு நடந்தவற்றிற்காக நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் தொடர்ந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இதனுடைய வார்த்தையை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, ரோமர் 8:28 தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் எப்படிப்பட்டதாக நடக்கும்? மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனமாக கேட்போம். ரோமர் 8:28 தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் எப்படிப்பட்டதாக நடக்கும்? இதற்கான பதிலை எங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவோ அல்லது தபால் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.